ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதோஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக் ஃபேஸ் பேக்கு தான். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியிருப்போம். எதனாலனா, இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு தெரியாததுனால நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். எனக்கே 2 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் அது தெரியல. ஆனால் 2 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணுறப்ப இதில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருந்ததுனால அந்த பெனிஃபிட்ஸோடு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ், நான் யூஸ் பண்ண 2 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிசம்பர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்கில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா, என்னோடய ஸ்கின்னை வந்து நல்ல சாஃப்ட் ஆக்கிடுச்சு. பேபி சாஃப்ட்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, நல்ல ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா ஆக்கிடுச்சு. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச இது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் ஸ்கின் டோன். அன்ஈவன் ஸ்கின் டோன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, வாயை சுற்றி கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். சிலருக்கு ஃபோர் ஹெட்டில், நோஸை சுற்றி இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் இருக்கும், ஈவன் ஸ்கின் டோன் இருக்காது. அதை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணிருச்சு. ஒரு 1 மந்த் நான் யூஸ் பண்ணப்போ அதை வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து ஈவன் ஸ்கின் டோன் கிடச்சிச்சு. அடுத்து வந்து என்னோடய ஸ்கின் கலர்லேருந்து ஒரு 2 டோன் எனக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துச்சு. அது நானே உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க, உங்களோட ஸ்கின் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்கின் கலரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பிம்பிள் மார்க்ஸை வந்து 1 வீக் to 2 வீக்ஸில் இது ரிமூவ் பண்ணிடுது. இப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதும் பேசிக் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் இது. ஸோ கடலை மாவு வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற இம்ப்யூரிட்டியை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும். ஸ்கின்னை வந்து சாஃப்டாகும், கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து 1 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தயிர் உங்களோட ஸ்கின்னை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கும், கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். கடலை மாவு வந்து அந்த பிக்மெண்டேஷன்லாம் போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயிர்லேயும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் வந்து 1 பிஞ்ச் நான் எடுத்திருக்கேன். நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மஞ்சள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். பரு வராமல், அடுத்து வந்து நம்மளோட அந்த கலரை வந்து ஈவன் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். அடுத்து வந்து 2 டிராப் வந்து தேன் எடுத்துக்கிறேன். தேன் வந்து நேச்சுரலாகவே ப்ளீச் பண்ணுற தன்மையுடையது. ஸோ அந்த உங்களுக்கு ஸ்கின் வந்து கலர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஒரு ஈவன் ஸ்கின் டோனை கொடுத்து உங்கள் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சொல்லலாம். நான் வந்து ஒரு 2 மந்த்தாக நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பித்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து டெய்லியுமே ஃபஸ்ட்லலாம் நான் போட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. நான் இதில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்குமா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு 1 வீக்லேயே நல்லா எனக்கு சேஞ்சஸ் கிடைச்சதுனால தொடர்ந்து நான் வந்து ஒரு டிசம்பர் ஃபுல்லாகவுமே நான் என்றைக்குமே போட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, சில டைமில் நமக்கு டைம் இருக்காது, டைம் இருந்துச்சுன்னா என்றைக்கும் போட்டுருவேன். அட்லீஸ்ட் 2 டேஸ் ஒன்ஸாவது நான் கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ் பேக்கை இப்போ வரைக்கும் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா அதோட ரிசல்ட் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால எனக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 2 டேஸ் ஒன்ஸாவது இதை ட்ரை பண்ணுங்கள். என்றைக்கும் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சாலே போதும். ஃபேஸில் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதே இது 2 டேஸ் ஒன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வாங்க. ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு எந்த ஃபேஸ் பேக்குமே விடாதீங்க. உங்களுக்கு ஸ்கின்ல சுருக்கங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க. கண்டிப்பாக இதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நல்லா திக் லேயராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் சொல்லுங்கள். 100% ரிசல்ட் கிடைக்கும், நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸாவது நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.